சமாதானம் டு ஆல் ஆஃப் யூ. Another day, another month. A new month. Daddy has brought us to study His word. மனுஷன் வயிற்று உணவினால் மட்டுமல்ல, அவருடைய வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் ஜீவிப்பான். What a word! சிருஷ்டியர் தம்முடைய சிருஷ்டித்த மனிதனுக்கு சொன்னது, சிருஷ்டியர் நவ் நேற்றைய தினத்தில் நாங்கள் கமிங் டு மீ இயேசுவினுடைய வாயினாலே புறப்பட்ட கட்டளைகள் என்கிற சொல் என்ன விதமாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் மத்தியாகு மார்க்கு லூக்கா அண்ட் தென் ஜான் அதில் நாங்கள் பார்த்து கொண்டு வந்தாங்க. ரைட், so let's continue. See, நேற்றைய தினத்திலும் இருந்தா போல நான் கழிச்சது வித்தியாசமான வேத புத்தகத்திலே சொல்லப்படாத ஒரு இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் பல இடங்களிலே. Another Jesus, another Yeshua. 2 Corinthians 11:4 வேதவாக்கியங்களில் கூறப்படாத இன்னும் ஒரு யேசுவா அறிவிக்கப்படுகிறார். யேசுவா தம்மை குறித்து அறிவிக்கும்படியே எந்த இடத்திலும் சொல்லவில்லை. தம்முடைய அப்போஸ்தலர்களை அவர் அனுப்பும் நேரம் அவர் கொண்டு வந்த ராஜ்யத்தின் செய்தியை அறிவிக்கும்படிக்கு அவரிடத்தில் சொன்னார். அவர்கள் அவரது மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அறிவிக்க முடியாது, அது இன்னும் நடக்கவில்லை. அவர் பூமியிலே உயிரோடு இருக்கும் நேரத்திலே சொல்லப்போனால் லூக்கா 18 அவர்களுக்கு தம்முடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு அறிவித்த நேரம் அவர்களுக்கு என்ன நடந்தது காண்பிக்கிறேன். லூக்கா 18:31 கவனமாக கேளுங்க. ஓகே, ஏனென்றால் இயேசுவா பிறந்தார், அவர் பாடுபட்டார், அவர் மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவரை இயேசப்பாவாக சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள இது ஓரிடத்திலும் இல்லை. இயேசுவா வழி நடத்தவில்லை. அப்படியாக இயேசுவா அப்போஸ்தலர்களுக்கு சொல்லவும் இல்லை. நோ, நாட் ஒன். பிலிப் அவங்க எல்லாரும், பீட்டர் எல்லாரும் ராஜ்யத்தை அறிவித்தார்கள். பால் நச்செய்தி ராஜ்யம். நவ் லிசன், லூக்கா 18:31 லட்சக்கணக்கான ஜனங்கள் தமிழ் பேசும் இடங்களிலே, இலங்கை, இந்தியா, இன்னும் மற்ற இடங்கள், சிங்கப்பூர், தே ஹியரிங் ஆஃப் another Yeshua, இன்னும் ஒரு யேசுவாவை, இயேசுவை கேட்கிறார்கள். 100%. 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே பவுலப்பசனுக்கு யேசுவா உயிர்ப்பிக்கும் ஆவியாக அறிவித்தார், this is going to come. இன்னும் ஒரு யேசுவா, இன்னும் ஒரு ஆவி, இன்னும் ஒரு நற்செய்தி.
லூக்கா 18:31. பின்பு அவர் 12 பேரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மணமகனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் நிறைவேறும். See, always he mentions that. இப்படி அதில் கவனிக்கப்படும். நீங்கள் அவரை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் நிறைவேறும் என்று சொல்ல போறார். எப்படி எனில், அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இதான் இப்பத்து இயேசு சேஷன். Bless your holy name, Daddy. Thank you. இப்பத்து இயேசு சேஷன் இதுதான். இயேசு வந்தார், உன் பாவங்களுக்காக மரித்தார், சிலுவையில் ஏற்றுக்கொண்டார், உயிர்த்தெழுந்தார், அவரை ஏற்றுக்கொள்ளும் சொந்த ரட்சகராக, நீ நித்தியத்துக்கு மாய் ரட்சிக்கப்பட்டாய். நான்சென்ஸ். இலங்கை, இந்தியாவிலே, சிங்கப்பூர்ல, இன்னும் மற்ற இடங்களிலே தமிழ் ஊழியர்கள் எனப்பட்டவர்கள் அறிவிக்கும் சுவிசேஷம் இதுதான். அது மட்டுமல்ல, வெள்ளக்காரனும் இதே தான். இப்ப இவர் இப்படி அங்க சொன்னதும் சிகிச்சர்களுக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஓகே, 34. இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. எத்தனையோ தடக்கா நாங்கள் 119வது பாடல்ல, ஓ டாடி யெகோவா எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது கட்டளையின் வழியாய் ஓடுவேன், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது உமது வார்த்தையை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதற்கு கீழ்ப்படிவேன். உணர்வு, கிவ் மீ அண்டர்ஸ்டாண்டிங், எனக்கு விளக்கத்தை தாரும், நான் உணர்ந்து கொள்ள செய்யும். ஓகே, இங்க பாருங்க, இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. Very now, just when that side. ஒன்றையும் உணரவில்லை. அவைகளின் அர்த்தம் அவர்களுக்கு சொன்னவைகளை அவைகளின் அர்த்தம் அவர்கள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது. அப்ப அடித்து பாடுபட்டு சிலுவையை அறையுண்டு மறித்து உயிர்த்தெழுந்த சொல்லி இது நச்செய்தியாயிருந்தா ஏன் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது? அவர்கள் இதுதான் நச்செய்தா எப்படி சொல்றது? இன்னும் கிறிஸ்தவ ஜனம் உணரவில்லை. That's why I said Christianity has taken another road. Yeshua preached by Sri Lankan people or anywhere Tamil speaking people or India, they are hearing a different Yeshua. அதை நேற்றைய தினத்தில் சொன்ன வைக்கிற பேர் எல்லாம் வை. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு வளைக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு கைவிடார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு அது, இயேசு இது. இவர்கள் ஒன்றையுமே அவர்களுக்கு அறிவிக்க சொல்லவில்லை. பொது ஜனங்களுக்கு இந்த ராஜ்யத்தின் நற்செய்தி, ராஜ்யத்தின் நற்செய்தி, வரை இருக்கும் புதிய அரசாங்கத்தின் நற்செய்தி, சகல ஜாதி ஜனங்களுக்கும் நற்செய்தியாய் அறிவிக்கப்பட்டு சாட்சியாக அறிவிக்கப்பட்டு அதன் பின் முடிவு வரும். இந்த கொடிய காலத்தில் What do we hear now? இஸ்ரேலுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், இஸ்ரேலுக்கு அவர்களது நாட்டை கொடுத்த வாக்கு தத்தங்கள், சிகதர்களால் கொடுத்த வாக்கு தத்தங்கள்,
அதை எப்படி பண்றது கிறிஸ்டியனுக்கு? அதை அவர் அந்த நேரத்திலே அந்த இடத்திலே நிறைவேற்றுவார். வனாந்தரம் கடுவழியாக காடாக மாறும். மரங்களை எல்லாம் முளைத்து இன்று வரை இவர்கள் பிழையான ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. கேட்கிற ஜனங்கள் அறியமானவர்கள் ஸ்ரீலங்கா இந்தியா எனிவே மோஸ்ட் ஆஃப் தெம் 97% ஆர் ஹிந்துஸ். தே ஹவ் நாட் ஹர்ட் தி காஸ்பல் யெட். So they are hearing another Yeshua. இவர்களுக்கு இது மறைவாக இருந்தது. பார்த்தீங்களா அவரது பாடுகள், அவரது மரணம், கொலை செய்வார்கள், மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழ, இவைகள் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. அவைகளின் பொருள் அர்த்தம் அவர்களுக்கு மறைவாக இருந்தது. அவர்கள் சொன்னவைகளை அவர் சொன்னவைகளை அவர் சொன்னவைகளை அவர் சொன்னவைகளை அவர் சொன்னவைகளை யேசுவா சொன்ன இந்த காரியத்தை அவர்கள் சீஷர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அது மறைக்கப்பட்டிருந்தது. How simple it is to read. They are preaching another gospel. No wonder. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக பவுல் சொல்லிப்போட்டார். சொல்லிட்டார், நீங்க நன்றாக சகிப்பீர். ஒருவர் வந்து உங்களுக்கு நாங்கள் அறிவிக்காத ஒரு இயேசுவை இன்னமொரு இயேசுவை அறிவித்து, நாங்கள் நீங்கள் பெற்றிருக்காத இன்னமொரு ஆவியையும் பெற்று, நாங்கள் அறிவிக்காத வேறொரு நற்செய்தியையும் கேட்டிருந்தீங்க. நன்னா சொகுசா கேட்டிருப்பீர்கள். கேட்கப்படுது. கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட கூட்டத்தால் கிறிஸ்தவனை கேட்டால் புறஜாதியார் கேட்காம விடுவானா? ஒரு ராஜ்யம் வருது, ராஜ்யம் மாறப்போகுது, பூமி இப்படியாக போக முடியாது. அவர் வந்து அரசாண போகிறார், எருசலேமிலே குடியிருப்பார், ஜனங்கள் எல்லாரும் அங்கே ஓடுவார்கள். இப்பொழுது மறந்திருப்ப வேண்டும், இப்பொழுது அந்த ராஜ்யத்தின் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை, இந்த வாழ்க்கையை வறுத்து அவரண்டை ஒப்பு கொடுத்து இருதயம் அவராலே மாற்றப்பட்டு அவருக்கு பின்னாலும் இது ஒன்றும் தெரியாது. சும்மா ஒரு அறிக்கை செய்யப்பட்ட ஒன்று, இயேசப்பாவை நான் சொந்த ரட்சகர் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவரே என்னுடைய, அவர் என்னை வழிநடத்துவார். பைத்தியம், சுத்த பைத்தியம். எந்த பேயும் அறிக்க பண்ணி போட்டு போகும். யேசுவாவை விசுவாசிக்கிறது என்று சொன்னால், அவர் பெத்லகேமிலே பிறந்தார், கலிலேயாவிலே ஊழியம் செய்தார், நசரேத்திலே வளர்ந்தார், அதுக்கு பிறகு ஊழியம் செய்து பாடுகள் பட்டார், அவரை சிலுவையிலே அறைந்தார்கள், சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாளில் அதிவுயர்ந்த தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். அது கூட இன்னமும் ஜனாக்களுக்கு தெரியாது. அதிவுயர்ந்த தேவன் தான் எழுப்பினதன் அவருடைய டாடி அவ்வளவுத்தோடைய நின்றுவாங்க. அவரை விசுவாசி, அவ்வளவுத்தையும் விசுவாசி. நோ, ஐ வில் டெல் யூ என்னத்தை விசுவாசிக்கிறாங்க. They believe in the history. இந்த காலையிலே உனக்கு கூறும் படிக்காது எனக்கு வந்தது சொல்றேன். They have believed the history. சரித்திரத்தில் அது நடந்தது. இன்னுமாக நீ யேசுவாவை விசுவாசிக்கதில்லை. எல்லாளன் ஒருவன் இருந்தான், ராஜாவாக இலங்கை ஆண்டான், பிறந்தான், ஆண்டான், செத்தான், சுட்டகைமனு அவனும் அதுதான். இப்படி எத்தனையோ பேர்
புத்தர் உண்மையை காண விரும்பினார், நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார், மரித்தார். சரித்திரம். இரண்டாவது மகா உலக யுத்தம் நடந்தது, சரித்திரம். இயேசுவை விசுவாசிக்கிறதென்றால் அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை விசுவாசிப்பது. என்ன பேசுறார், என்ன ஒரு இடம் காட்டுற, ஒரு இடம் யோகனான் 4 அந்த கிணத்தடியில் இருந்த பெண் ஓடி போய் சொன்னதானே, சமாளித்த பெண், இந்த வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் ஒருவர் சொன்னா இவர் கிறிஸ்துவாக இருக்க முடியுமோ? ஓடி போய் சொன்னா 39 யோகனான் 4:39 பாருங்க, என்னத்தை விசுவாசிச்சாங்கன்னு பாருங்க. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த பெண்ணின் வார்த்தையின் நிமித்தம், அந்த பெண்ணின் வார்த்தையின் நிமித்தம், அவளுடைய சாட்சிகளின் வார்த்தையின் நிமித்தம், சாட்சியின் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் the Muslims அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இது முடியல கதை. சமாரியன் அவரிடத்தில் வந்து the Muslims தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். யேசுவாவை stay with us. அவங்க கேட்டாங்க, நேரம் போயிட்டது, எங்களோட தங்க வேண்டு Emmaus ஸ்ட்ரீட்ல, ஞாபகமா? அப்படி கேட்டா அவர் இல்லை இல்லை, நான் வேறு அலுவல் இருக்கு, இன்னொரு இடத்த போக வேண்டி இருக்கு. நோ, நேரம் போயிட்டது, பொழுது போயிட்டது, எங்களோட தங்க வேண்டி கேட்டார்கள். அப்படி கூப்பிடுவார்கள் பார்க்கத்தான் அவர் வேணுமென்றே அங்கால திரும்பி போனது. தேங்க்யூ, ஐ வாஸ் ஸ்பாட் ஆன். இவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், எங்களோடு வந்து தங்க வேண்டு. வாட்ச், யேசுவா எப்படிப்பட்டவர்! இங்க மனுஷனாகிய யேசுவா, எமாவு தெருவில் உயிர்த்தெழுந்த யேசுவா, பார்த்தீங்களா பிள்ளைகள்? யேசுவா, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அந்த நேரம் மாமிசம் ரத்தம் எலும்பு, இப்பொழுது எம்மாவு தெருவில் வருகிறவர் மாமிசமும் எலும்பும், உயிர்த்தெழுந்தவர் உயிர்ப்பிக்கும் ஆவி, பரிசுத்தாவி. அவர்கள் உள்ளான கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, அவர்தான் தாங்கள் காத்திருந்த ஆண்டவர். செத்து போன ரெண்டு துக்கத்தோடு சொல்லுகிறார்கள், அவர்தான் இஸ்ராயலை மீட்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இப்ப இவள் நடந்து 4 நாட்களா போயிட்டு. சோ சமாரியர் தங்களோடு தங்கம் என்று கேட்ட உடனே அவர் 2 நாள் அங்கே தங்கினார். How is that? 2 days. அப்பொழுது அவருடைய போதனையின் நிமித்தம், வார்த்தையின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து யேசுவாவின் வாயினால வந்த வார்த்தை விசுவாசித்து, அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது
அவரை அனுப்பிய அதி உயர்ந்த தேவனை விசுவாசிப்பது அவருடைய டாடியை. அவர் தான் அந்த வார்த்தையை கொடுத்து விட்டார். ஓகே, அவருடைய வார்த்தை நிமித்தம் அநேகம் பேர் விசுவாசித்தார்கள். அந்த பெண்ணை நோக்கி, உன் வார்த்தையின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை, அவருடைய போதனையை, அவருடைய வார்த்தையை நாங்களே கேட்டு அவர் மெய்யாக மெஷியாவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இயேசுவை விசுவாசிக்கிறது இதுதான், அவர் வார்த்தையை விசுவாசிப்பது. அவர் மெய்யான மெஷாயா என்று பெத்லகேமிலே பிறந்தார், பாடுபட்டார், என் பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். இது கிறிஸ்தவர்களின் தேவன் சொல்லாத ஒரு நற்செய்தி. என்ன பேசியிருப்பார், நான் மற்ற பட்டணங்களுக்கு சென்று ராஜ்யத்தை அறிவிக்க வேண்டும். லூக்கா 4:43 மத்தையும் முழுவதுமாக எல்லா இடமும் சென்று 4:23 மத்தியாக 9:35 எத்தனை இடங்கள்ல மத்தியாக 10:07 ராஜ்யம் ராஜ்யம் ராஜ்யம். அப்ப இந்த சமாரித்தர் முஸ்லிம்ஸோடு ராஜ்யத்தை அறிவிக்காம விட்டுருப்பாரா? அவர்கள் எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறார்களே. ரோம அரசாங்கத்தில் இருந்து விடுதலை அடைய, எப்பொழுது அடக்குமுறையில இருந்து விடுதலை ஆகுவோம். மேசியா வந்து அந்த சமாரித்தன் பெண்ணுக்கே தெரிந்திருந்தது, இவர் மேசியாவாக இருக்க முடியுமோ? என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் சொன்னாரு அவர். இதுக்கு அவள் ஒருக்கா சொன்னாள், கிணத்தடியில மேசியாங்கிறவர் வருகிறார், அவர் வந்ததும் எல்லாவற்றையும் எங்களுக்கு தெளிவாக எடுத்து கூறுகிறார். இயேசுவா என்ன சொன்னார், உன்னோட பேசுகிறவர் அவர்தான். அதுல பார்க்க நேரத்தில் அவர் பெரிய வியப்படைந்ததாகவும் முழுவதும் நம்பினதாகவும் இல்லை. அவர் நானும் சொல்லிப்பட்டார், அந்த குருடனுக்கு சொன்ன மாதிரி, நீ அவரை கண்டிருக்கிறாய், அவர் தான் உன்னோட பேசுறார். இவள் நம்பாமல் ஓடி போய் இந்த பெண் அவனுக்கும் வெளிப்படுத்தினார். இந்த பெண் ஓடி போய் சொன்னார், இவர் மேசியாவாக இருக்க முடியுமோ அப்படி என்று. ஆல்ரைட், இப்ப அவர்கள் அவரை 2 நாள் தங்கும்படிக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தேவ வார்த்தையை கேட்க வேண்டும், டைம் எடுத்து கேட்க வேணும். அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன என்று கேட்க வேணும். இது நான் உங்களோடு இருந்த நேரம் உங்களுக்கு நான் அறிவித்த விசேஷங்கள். அவரது வார்த்தையை சரியா கேட்கிறாங்க இல்லை, கேட்கறது காணாது, பிசாசும் கேட்குது. கீழ்படிய வேணும் ராஜ்யத்துக்கு உள்ளே போறதுக்கு. இது கிறிஸ்தவம் அறிவிக்கிறது. இப்படியான பெத்லகேமிலே பிறந்து பாடுபட்டு சிலுவையில மறித்து உத்தன விசுவாசிங்கள் சொந்த ரட்சகராக. ஒரு காணி உள்ளுக்கு கூப்பிட்டா அவர் போக மாட்டார், நீ நித்தியத்துக்குமாக ரட்சிக்கப்பட்டாய், படு பாதாள போய். கிறிஸ்தவ நற்செய்தி 99.9% நேரத்திலே another Yeshua is being preached until this very day. Sri Lanka, India, everywhere.
ஒரு நாள் வாழ்க்கை அப்படியாகும், இப்படியாகும், வாழ்க்கை நல்லாக மாறும். இயேசுவா கொண்ட வார்த்தைகளை விசுவாசித்து மனம் திரும்பி அவருக்கு பின்னால போக ஆரம்பித்தால் முன்பு வராத பெரிய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். பேய் உன்ன சும்மா விடாது. ஆனால் இன்றைக்கு பாருங்க என்ன அறிவிக்கப்படுகிறது. இயேசு விடுவிக்கிறார், ரட்சிக்கிறார், இயேசு குணமாக்குகிறார், இயேசு அழைக்கிறார். And many names given, title name for their ministry. That's okay. Preach the good news of the kingdom. The good news is the coming kingdom. We need a new government. You know? இப்பத்தி செய்திகள் என்ன கூறுகிறது தெரியுமா? Let me tell you. கொரோனாவால் மிகுந்த நாடுகள் மறுபடியும் நாங்கள் ஃபுல் லாக்டவுன் போடுறாங்க. எத்தனையோ தேசங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஜனங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி தெருக்களிலே பெரிய பிரச்சனை. இன் யூகே, ஹாலண்ட், ஐடன்ஹோவன் என்கிற அந்த இடத்திலே பெரிய நேற்று முந்தின நாள் பெரிய பிரச்சனை. வை எங்களால் இனி இந்த லாக்டவுன் தாங்க முடியாது. Look at that. ஐடன்ஹோவன், ஹாலண்ட் கர்ஃபியூ போட்டும் கேட்க மாட்டேன். They clash with the police. அவர்களது நன்மைக்காக கர்ஃபியூ போடப்பட்டது, லாக்டவுன் போடப்பட்டது. ஏன்? கொரோனா தொத்துமண்டு சொல்லி அவர்களால் மனுஷனால் ஏற்றுக்கொள்ளவதில்லை. இதுக்கு என்ன பேர்? கவனமாய்கள், அனோமியா, அக்கிரமம், கட்டளை இல்லாத வாழ்க்கை. நோ, நோ ஒபீடியன்ஸ். சோ யேசுவாவின் நற்செய்தியை, யேசுவாவின் வார்த்தைகளை விசுவாசிக்கிறது. யாமரை விசுவாசிக்கிறது? ஆல்ரைட், சோ லெட் அஸ் கண்டினியூ. தட்ஸ், இது கட்டாயம் தெரிய வேணும். எத்தனையோ ஜனத்துக்கு இன்னும் ஒரு இயேசு அறிவிக்கப்பட்டு உன் குடும்பத்தை காப்பார், உன் பிள்ளைகளை பார்த்து வழி நடத்துவார், உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக அமையும், உங்களது another good news. இன்னும் ஒரு நற்செய்தி, அதுவும் அதை கேட்டு நன்றாய் சகித்திருப்பீர்கள். எப்படி? பால் சொன்னது. Let's go over to John chapter 12. So, யேசுவா கட்டளைகளுக்கு கீழ்படுகிறதை குறித்து என்ன சொன்னார்? ரெண்டு நீதி, அந்த லிஸ்ட்டை போடுங்க. 119வது பாடலில் நாங்கள் பார்த்து கொண்டு வந்தது, உபாகம் 8:3 தேவன் சொன்னார் மோசே மூலம், அவரது வார்த்தை வாயினாலே வந்தது. உண்மை, கட்டளைகள், கற்பித்தல்கள், வார்த்தை, பிரமாணங்கள், சாட்சிகள், வாக்குகள், வேதம், நியாயங்கள், விதிகள், நியாய தீர்ப்புகள். மோசேயினுடைய புத்தகங்கள் அனைத்தும் எழுதி ஒரு பிரதி காப்பி வச்சிருக்க வேண்டும். ராஜாக்கள் டேவிட் வைத்திருந்தான். திரும்ப திரும்ப அவர் சொன்னது, என்னை அன்பு கூர்ந்து என் கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால். இச்சின இடத்துல சொல்லி இருக்குது, நாங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது அவரது இறக்கத்தை பெற அல்ல,
நாங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது இரக்கம் பெற்றதனால். அந்த விபச்சாரம் பண்ணி இரக்கம் பெற்றால் இல்லையா, கட்டளையை மீறினால் விபச்சாரத்தில் எப்படிப்பட்டால். இயேசுவை சொன்னார், நான் உன்னை குற்றப்படுத்துவதில்லை, உன்னை குற்றப்படுத்தினவர்கள் எங்கே போ, இனிமேல் பாவம் செய்யாதே. ஏன் கட்டளைகள் நீக்கப்படவில்லை, கட்டளைகள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. கட்டளைகளை அழிக்க நான் வரவில்லை, அதை நிறைவேற்றவே வந்தேன். மத்தேயாகமம் 5:17. கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள் அக்கிரமக்காரர்கள். தெரியாத விதத்திலேயும் வஞ்சிக்கப்பட்டவர்கள். சோ be quick to change the after they have read it, okay? கட்டளைக்கு கீழ்படிய தேவையில்லை என்று சொல்லுகிறவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள். பயங்கரமான வஞ்சிப்பு. வெள்ளக்காரன் தான், ஆசியாக்காரன் தான். ஒரு வார்த்தை காட்டுற இன்பம் இருக்கோ இது அப்படி என்று. ஓகே, அதாவது தேங்க்யூ டாடி. வெளிப்படையாகும் நியூ பைபிள் ஜஸ்ட் கம்ஸ். வெளிப்படை புத்தகம் 14:12 பாருங்கள். தேவனுடைய கற்பனை அல்லது கட்டளைகளையும் யேசுவாவின் மேலுள்ள விசுவாசத்தையும், யேசுவாவின் மேலுள்ள விசுவாசம் அவர் வார்த்தையை விசுவாசிப்பது, அவர் கொண்டு வந்த செய்தியை விசுவாசிப்பது. நீங்கள் நான் நீ என்ன அனுபவம் எங்க கண்ட நாங்க அவரை பீட்டர் ஜான் மாதிரி அவர் ஊழித்தெழுந்து மவுதருவில் வந்தே அவர்களுக்கு அடையாளம் கண்டே இல்லை. சாதாரண ஒரு ஆளா வந்தார், மாறுபட்சத்தில் வரையில் அவர்கள் உள்ளான கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது அவரை அறிந்து கொள்ளாதபடிக்கு சில காரியங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. சத்தியான பிரச்சனை பிசாசினுடைய ஆர்ப்பாட்டத்தின் நடுவிலே இந்த 14:15-16 அதிகாரங்கள் 19 யேசுவா திரும்பி வருகிறார் பூமிக்கு. வெளிப்படை புத்தகம் 14:12. இஃப் யூ ஸ்டடி த வேர்ட் சரியாக பிரித்தெடுத்து உனக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும், உனக்கு உன் வாழ்க்கையிலே இந்த சுவர்களுக்கு கான்கிரீட்களுக்கு பேஸ் போட்டு. எத்தனை பேர் கண்டிருக்கிறாங்க, பேஸ் அடியிலே போட்டு அதுக்கு பிறகு கம்பிகள் எல்லாம் வெளியில வந்து உறுதிப்படுத்தி அந்த கான்கிரீட் பில்லரை போடுற மாதிரி இருக்கும் வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தை. தேவனுடைய கட்டளைகளையும் யேசுவாவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய விடாமுயற்சி இதிலே விளங்கும். அது ஏழுமுகத்தின் மொழிபெயர்ப்பு
வெளிப்படையாக மாம் பதினாலு பன்னிரண்டு இன்னும் ஒரு மொழி பெயர்ப்ப பார்ப்போம். இதன் பொருள் யாதெனில், தேவனுடைய பரிசுத்தமான்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும். இந்த பொறுமையுடன் இருக்க வேண்டும் மொழிபெயர்ப்பு சரியில்லை. விடாமுயற்சி உள்ள வாழ்க்கையோடு இருக்க வேண்டும். நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா எழுதி வை, இதால போய் இதால போயிரும், இந்த செய்தி முடிகிறது கிடையில. இனி எப்ப இந்த செய்தியை எடுத்து கேப்பியோ எனக்கு தெரியாது. அவர்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாயும் அவர்கள் பரிசுத்தவான்கள். இதனால மீங்கால அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாயும் யேசுவாவில் தம் விசுவாசத்தை பற்றி கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். இந்த மிருகத்தின் அந்திக்கிறிசுவின் 666 இலக்கம் எடுக்காம இருக்க வேண்டுமானால் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து யேசுவாவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரையே பற்றி கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை யேசுவா ஒன்றும் தன்னுடைய வார்த்தையை கொண்டு வரவில்லை, டாடியின் வார்த்தையை கொண்டு வந்தார். சோ கீழ்ப்படிதல், கீழ்படியாமல் கிருபையின் கீழே இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அனைவரும் 666 இலக்கத்தை பெற்றே தீரவார்கள். அவர்களுக்கு அந்த வல்லமையும் வைராக்கியமும் இருக்காது. ஏன்? கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் ஜீவிக்கவில்லை, இயேசுவா கொண்டு வந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. அவரை விசுவாசிக்கிறது என்றால் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது. என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே என்னில் அன்பாயிருக்கிறான். யோகனான் 14:15, யோகனான் 14:24-21 எல்லாமே பிசாசு யேசுவாவையும் அதி உயர்ந்த தேவனையும் விசுவாசிக்கிறது. யேசுவா யாருண்டு பேய்களுக்கு தெரியும். யேசுவாவை யார் விசுவாசித்திருக்கிறார்கள் என்று பேய்களுக்கு தெரியும், அசுத்தாவிகளுக்கு. யேசுவாவை அங்கீகரிக்கிறோம், பவுலை எங்களுக்கு தெரியும். நீங்கள் யார்? எல்லாம் விளங்கப்படுத்தி சொல்ல இது நேரம் அல்ல. பேய் கலைக்க போன கொஞ்ச பேருக்கு பேய் கொடுத்த பதில், யேசுவாவை விசுவாசிக்கிறது என்று சொன்னால் அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவது. இப்ப யோகனான் 12 திருப்புவோம். கிறிஸ்தவம் இன்னும் ஒரு தொங்கல்ல போய் நிக்குது. வெள்ளக்காரன் தொடங்கி வேறொரு இனம் தெரியாத ஒரு ஆவியோட தொடர்பு வச்சு இன்று வரை அவர்தான் அவர்களுக்கு ஃப்ரெண்டு. யோகனான் 12 44 யேசுவா பேசும் ஒவ்வொரு வசனம், ஒவ்வொரு சொல் தாய் ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு தீத்துற மாதிரி இந்த வாயிலே அதி உயர்ந்த தேவனாலே கொடுக்கப்பட்டது. அவருக்குள் இருந்து சொற்களை வாயிலே போட்டார். தீர்க்கதரிசிகளோடு யார் பேசினது? யேசுவா. அவரும் டடியும் யேசுவாவுதான்.
தீர்க்கதரிசிகளோடு பேசினார். ஐசாயா, ஜெரமியா, எசேக்கியேல், ஜோவேல், ஹோசேயா, டேவிட், இல்லாட்டி அவன் என்னென்று சொல்லுவான்? ஒரு நாள் ஒவ்வொஷி பண்ணது பிறவோ எப்படியோ எனக்கு தெரியாது, எழுதுறான் பாடல். என் கைகளையும் கால்களையும் உருவத் துளைத்தார்கள். என் எலும்புகளின் மூட்டுக்கள் எல்லாமே இருக்கிற இடத்தை விட்டு கலண்டு போனது. என் தாகத்துக்கு விண்ணாரியை கொடுத்தார். யார் பேசினது? டேவிடுக்கு யார் பேசினது? என் கைகளையும் கால்களையும் துளைத்து பீட்டர், சைமன் பீட்டர் எழுதி வைத்தார். திகதர்கள் இது என்ன, இது எப்பொழுது நடக்கும், அப்படி இப்படி என்று தடுமாறின நேரத்திலே கிறிஸ்துவின் ஆவி, மெஷியாவின் ஆவி அவர்களுக்குள்ளாக இருந்து, இவைகள் உங்களது காலத்திலே அல்ல, இனி வரப்போகிற காலத்திலே நடக்க இருக்கும் காரியங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டது. முதலாம் பீட்டர் 1:10-11 விளங்குது. உனக்கு சங்கிலி மாதிரி ஒவ்வொரு வேத வாக்கியமும் கள்ளட்டப்படையில்லாது ஒன்று ஒன்றை தூக்கிவிடும். வானமும் பூமியும் ஒளிந்து போம், அவருடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. தம்முடைய ராஜ்யத்தை அறிவிக்க தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களை மனந்திரும்புங்கள் அப்படி இப்படி என்று சொல்லி ஒன்று பின் ஒன்றாக அறிப்பிக் கொண்டே இருந்தார். அவர்களும் அவரது சொல்லை கேட்காதபடிக்கு சிலரை கல்லால் எறிந்து அடித்து சிலரை கொலை செய்தார்கள். கடைசியில் அவர் சொன்ன அந்த உமையில என் மகனை ஏற்றுக்கொள்வார்கள், என் மகனை ஆவது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று மகனை அனுப்பினார். அந்த ராஜா அவர்களோ அவரை பிடித்து பாடுகளுக்கு உட்படுத்தி அவரை துப்பி
சிறுவயது அறைந்தேன். இன்றைக்கு இவைகள் எல்லாமே தேவன் தம்முடைய மகன் மூலமாக செய்து முடித்தார். பாவத்தின் பரியாதைக்காக அறியாது இருளிலே உட்கார்ந்திருக்கும் மனைவி ஜனங்கள் தங்களது சரீரங்களை குத்தி கொள்ளுகிறார்கள். பாவத்துக்கு பரிகாரமாக எதையும் செய்து முடிப்போம் என்று சொல்லி யாத்திரை போகிறார்கள். பாவத்தின் பரிகாரத்திற்காக தண்டனைக்காக சகலதும் செய்து முடிந்தது. கண்களால் கண்ணீர் ஊற்றப்பட்டு தங்கள் சொந்தமானவர்களை இழந்தவர்கள் தேசமெங்கும் ராமாவிலே அந்த பிள்ளைகளை இழந்த தாய்மார் அடைய மாட்டேன் என்று சொன்ன மாதிரி உமக்கு தெரியாத ஒன்றுமில்லை. ஆறுதலிட்டு இருக்கும் இந்த ஜனங்கள் உயிர்த்தெழுதல் நடக்கும் என்று தெரியாத ஜனங்கள் யேசுவை ஒரு தடவையாவது கேட்காத ஜனங்கள் இன்னும் ஒரு யேசுவை விசுவாசித்த கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆறுதல் என்றாய் என்ன என்று அறியாதவர்கள் தேவன் ஒருவர் இருக்கிறார். எத்தனையோ பேர் நதி தங்கள் சொந்தமானவர்கள் மரணப்படுக்கைக்கு கிட்டையும் போக முடியவில்லை. ஹாஸ்பிட்டல்ஸ் அவருக்கு அவர்களுக்கு தெரியாமலேயே இந்த தொற்று நோயின் காரணமாக கொண்டு போய் அவர்களை புதைத்தார்கள். தேவன் நீரும் மகனும் வந்த ஒளிய இவர்களின் கண்ணீரும் துக்கமும் நீங்கவே நீங்காது. நெவர் நெவர் பொய்யான நச்செய்தி பொய்யான ஆறுதல் வஞ்சிப்பாக கூறப்படும் சூஷர்கள் எனப்பட்டவர்கள் அந்த எத்தனை யோவான் 12:44 John 12:44 அப்பொழுது இயேசுவா சத்தமிட்டு என்னிடத்திலே விசுவாசமாயிருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பிறவரை காண்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனும்
இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன். அவர் சொன்ன வார்த்தைகளை விசுவாசித்து கீழ்படினார் ஒழிய எவனும் இன்னமும் விசுவாசிக்கவில்லை. அவரை பேய்கள் இயேசுவை விசுவாசிக்கிறது, அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறது. கீழ்படுகிறதில்லை. So don't fall into the category of the devil. Say, oh, I believe in Yeshua, Jesus. Oh, I believe you, his words, yeah. Where is the obedience? Kalpadi vange. Napati yelu. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும், என் வார்த்தைகள், டாடியின் வார்த்தைகள், வார்த்தைகளை கொடுத்து அனுப்பினார். பேப்டிசம் டைமில் அவருக்கு உள்ளே வந்தார் டாடி. அவரே பரிசுத்தாவே, டாடி பரிசுத்தர், அவர் ஆவியாயிருக்கிறார். மகனில் இருந்து அவர் பேசினார். எபிரேயர் 1:1. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால், எதை? வார்த்தையே. முதல்ல வார்த்தை தெரிய வேணும் விசுவாசிக்கிறதுக்கு. ஏசப்பாவை விசுவாசிக்கிறேன், எனக்குள்ள கூப்பிட்டான் சொந்த இறைச்சராக. பாதாள வஞ்சிப்பு. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயந்தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயந்தீர்க்க வராமல் உலகத்தை விடுவிக்க வந்தேன். பாவத்திலே இருந்து அது முதலாவது வருகை. இப்பொழுது வானது நியாயந்தீர்க்க. ஓ யஸ், அந்த ஃபர்ஸ்ட் ஜட்மெண்ட் இஸ் கோயிங் டு பி த பிலீவர்ஸ், த டிசைபிள்ஸ் ஜட்மெண்ட், சீஷர்களுக்கான நியாய தீர்ப்பு, விசுவாசிகளுக்கான நியாயத்தை. செம்மா விசுவாசிக்கிறேன் நான் ஒரு கிறிஸ்தவன், கெட் அவுட். That is not going to be taken up. No. The sheeni bola kudukkara. நான் அப்பவையும் கொடுக்கவில்லை, நான் கொடுக்க மாட்டேன். நீ சீனி போலையும் யார்கிட்டையாவது வண்டி எடு, உனக்கு தேவையான செய்திய. நாற்பத்தி எட்டு. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை. யஷுமாவை தள்ளுவதப்படி, யஷுமாவை ஏற்றுக்கொள்ளாமல் போவதப்படி, அவரது வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் போவது. யஷுமாவின் வார்த்தை இப்பொழுது இந்த 21st century வெள்ளக்காரண்ட கிறிஸ்தவ சபைகளிலும், அமெரிக்கா அண்ட் கனடா, யூகே அண்ட் ஆல் தி அதர், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிரதர், 98.9% நேரத்தில் இல்லை. வேர் ஆர் தி வேர்ட்ஸ் ஆஃப் யேஷுவா? மிரக்கல், 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 ஃபெய்த், 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 மணி, 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 குடும்பம், 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 குடும்பம். ஒரு ஆள் சொல்லிக் கொடுக்குது இப்ப கண்டன், திருமணம் என்றால் என்ன? கட்டாயம் தேவையானது இந்த கொரோனா டைம்ல.
And people believe that. What a tragedy is this. They have no time. They don't know the simple good news and the scripture. Yeshua ஊழியம் தொடங்கின நாள் தொடக்கம் உயிர்த்தெழுந்து சுவிசேஷங்களை விட்டு பிரியும் நேரம் வரைக்கும் ஆறு வார்த்தை பேசினது. இப்பையும் அவர் எப்படி பேசுகிறார்? உயிர்ப்பிக்கும் ஆவியாக open the Bible and then see. ஏதோ 1000 வருஷம் இருக்க வந்தவர்கள் மாதிரி அல்லது 150 வருஷம் இருக்க வந்தவர்கள் மாதிரி யெஷுவாவை தள்ளிவிடுவது, அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை தள்ளிவிடுவது. பரிசேயர் சதுசேயர் வேத பண்டிதர்மார் ஸ்கிரைப்ஸ் எழுமம் பாரகர் பாரகர் பாரை மீன் பாரகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் கொண்டு வந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்தார்கள். ஏன்? அவர்கள் தகப்பன் பேய். உடுப்பச்சரி வழியாலே பொல்லு சரி எல்லாம் சரி நாடா தொங்கல்ல அந்த டார்சல்ஸ் அது இதெல்லாம் வேத வாக்கியங்கள் போட்டிருக்கிற சரி ஆனால் கீழ்படியவில்லை. Did not Moses give you the law? None of you keep it. மோசே உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கவில்லையா? கட்டளைகளை ஒருவரும் நீங்கள் அதுக்கு கீழ்படுகிறதில்லை. யேசுவாவின் குரல். He was so angry with those people. They were pastors. They were teachers. They were Bible scholars. கட்டளை கற்பிக்கிறவர்கள். ஒருவன் வந்து கேட்டான், நல்ல போதகரே. இன்னொருத்தன் ஸ்கிரைபில் ஒருவன், எல்லா கட்டளைகளிலும் எது பெரிய கட்டளை? மார்க்க 12 நேற்றைக்கு நாங்கள் பார்த்தோம். அவரை பிடிக்கிறதுக்கு எல்லாத்திலும் பெரியது இதுகள் சொல்லிக் கொடுப்பாங்களா? கிறிஸ்தவங்க இந்த சண்டே ஸ்கூல்லன்ட்டு வச்சுக்கணும். தட்ஸ் their own invention. இன்னும் ஒரு பொண்ணாட்டுக்குட்டி சண்டே ஸ்கூல். நோவா தாத்தா வந்தாராம், மேலே பார்த்தாராம், வானத்தை நோக்கி. அதான் இப்படி கிடக்குது வாலிப சந்ததி, கீழ்ப்படிவு இல்லாம. உன் தேவனாய யாவே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் முழு யோசனையோடும் முழு உணர்ச்சிகளோடும் முழு பலத்தோடும் நான் தேசம் முழு பலத்தோடும் அவரை நான் புகூர்வாயாக. அவர்கள் எப்படி அன்பு கூறுறது? கண்காணாத தேவன்ல கேள் 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 அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதே அவரில் அன்பு கூறுவதாம். முதலாம் ஜான் ஐந்து மூன்று ஜான் எழுதி வைத்தது
நாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கட்டளைகள் நமக்கு பாரமானது அல்ல. கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது? ஆ, நான் கிருபையின் கீழ் நான் இரக்கம் பெற்றேன். நாங்கள் விடுதலை கட்டளைகள் எல்லாம் மோசையினால் கொடுக்கப்பட்டது யூதர்களுக்கு. நான் கட்டவிழ்ந்த குதங்கு மாதிரி தெரிவேன், எந்த மரத்திலும் பாய்வேன், ஒவ்வொரு மரத்திலையும் இன்னொன்றுக்கு பாய்வேன். மரம் எது? கிறிஸ்தவ கூட்டம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது உண்டு இருக்கிறது. நான் சொன்ன வார்த்தையே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். The word, put it in English, அவன் வசனம் என்று போட்டிருக்கிறான். He who rejects me and does not receive my sayings as one who judges him, the word I spoke. நான் பேசிய வார்த்தையே கடைசி நாளில் ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்க்கப் போகிறது. யேசுவா கொண்டு வந்த வார்த்தை சொற்கள் அதி உயர்ந்த தேவனுடையது. நீர் கொடுத்த வார்த்தைகளை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். யோகனான் 17:6-14. The words which you have given me, I have given them. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நீர் என்னை அனுப்பி வைத்தீர் என்று அவர்கள் விசுவாசித்திருக்கிறார்கள். எதை முதலில் ஏற்றுக்கொண்டார்கள்? The word. கேள்பல்ல, the word. அவரது வார்த்தை, அவர் கொண்டு வந்த வார்த்தை. பெத்லேமிலே பிறந்தார். அதனால எத்தனையோ பேர் பிறந்திருப்பாங்க. யேசுவா மட்டும் பிறந்தாரா? அவர் பிறந்த அந்த நாள்ல சரித்திரத்தை நம்பாது. அவர் கொண்டு வந்த வார்த்தையை நம்பு. சரித்திரத்தை பிடிச்ச பிரயோசனம் இல்லை. அது நடந்து முடிந்த கதை. வேத வாக்கியங்கள்ல சொல்லப்படுவதை நம்பு. அதை பிடித்துக்கொள். நான் சொன்ன வார்த்தையை அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். வார்த்தை வெள்ளக்காரன் என்றான், ஆசியக்காரன் என்றான், whether India or Sri Lanka or anywhere, they thrust out Yeshua-vin vaathigalai thookiyangal oru pakkathula vechittu thangalukku viruppamana thalaiga aakkalukku enna viruppamo hoggala pottarum jamum potu thadavi muduga uchavukara potu kalivi enna ella nadakkudhu. அந்த அப்பாவி ஜனங்களுக்கு ஒன்றும் தெரியாது. யேசுவா யார்? அவர் என்ன கொண்டு வந்தார்? அவருடைய நிபந்தனை என்ன? அவர் கொண்டு வந்த செய்தி என்ன? பரலோகத்தில் இருந்து ஒரே ஒரு செய்தி. அவர் ஒரு தூதன். He is a messenger, the son of the living Elohim. Messenger. A messenger brings a message. ஒரு தூதன் செய்தியை கொண்டு வருகிறான். தபால்காரன், போஸ்பியன் தபாலையில் ஒரு பார்சலை கொண்டு வரான். ஒரு பெயிண்டர் பெயிண்டை கொண்டு வரான். உனக்கு என்ன கதை பெயிண்டரோட? முதல்ல நீ என்ன என்ன பெயிண்ட் பார். பியன் கொண்டு வந்த தவா அந்த லெட்டர் கொண்டு வந்த பார்சல் என்னன்னு பார்.
நீ ஏன் அவன்ட செல்போன் கேட்கிறாய், போஸ்ட் பையன் அது அவன் கேட்கிறான் உன்ன. இப்போ கொரோனாக்கு மூடி போட்டிருக்க மோதல்ல நாற்பத்தி ஒன்பது நான் சுயமாய் பேசவில்லை, அது விழுந்திருக்கா இருக்காவது. உலகங்கு பறந்து கிடக்கும் கிறிஸ்தவர்கள் நாங்கள் தான் புதிய இஸ்ரேல். கனவு நாங்கள் காட்டொலிவ காட்டு ஒலிவ மர கிளைகள், அவர்கள் தான் நல்ல ஒலிவ மரம். யேசுவின் ரத்தத்து மூலம் எங்களை ஒட்ட பண்ணினார். ஒட்ட பண்றது அந்த இயற்கையாக காட்டு ஒலிவ மர கிளையாக இருந்த எங்களை பிடிச்சு கொண்டு வந்து அதை ஒட்ட பண்ணினார். நல்ல ஒலிவ மரத்தோடு புழுகப்படாது, பெருமை பாராட்டக்கூடாது. புது இஸ்ரேலாம் அது ஒன்றுதான் குறை. எவ்வளவுக்கு பெருமை கொண்டார்களோ கிறிஸ்தவர்கள் தலைகளாய் விழுந்தார்கள். I have to speak this way, I am led that way. நீ உன் ஊழியத்தை பார், எனக்காக நீ கணக்கு ஒப்புவிக்க மாட்டாய். ரோமர் 9:10-11 உனக்கும் எனக்கும் எழுத இல்லைன்னு தெரியுமா? உனக்கு ஊழியக்காரனே வேலைக்காரனே கடவுளின் என் சுயமாய் நான் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் போதிக்க வேண்டியது அல்லது கற்றுக் கொடுக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பிய டாடி பிதா எனக்கு கட்டளையிட்டார். He was under the commander. Who is the commander? His daddy. அவர் கட்டளையிட்டார். நான் என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும், என்ன அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், என்ன பேச வேண்டும், அந்த இருக்குது. நான் பேச வேண்டியது என்னதென்றும் யேசுவா சொல்றார் சீஷர்களுக்கு. அவர் எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை யாருடைய? அதி உயர்ந்த தேவன் டாடி எல் எலியோன் எல் ஷடாய். அவருடைய கட்டளைகள் நித்திய வாழ்வென்று அறிவேன். அந்த நடுவான திறந்து அந்த பிள்ளை பார்க்கறது, சிலருக்கு உங்களுடைய செல்போன்ல தெரியாது முழுதும் பைபிள் குத்தனை நிற்குது. நடுவான அவள் பார்க்கிறாள், வார்த்தை கூடாகத்தான் பேச வேண்டும் பார்க்க வேண்டும். சர்வத்தை முண்டு பண்ணின அதி உயர்ந்த தேவன் ஒருவரே அவருடைய மேனுவல் ஆபரேஷன்ஸ் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அதுதான் பைபிள். தமிழ் மொழிபெயர்ப்புகள் அநேகமான நேரத்தில் அது சரியாக இல்லை. அவருடைய கட்டளைகள் கட்டளைகள் வார்த்தை விதிகள் போதனை, அவருடைய பேச்சுக்கள்
அவர் சொன்னார், போதிக்க வேண்டியது என்னதென்றும் பேச வேண்டியது என்னதென்றும் யேசுவாவின் கட்டளைகளுக்கு நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். யேசுவாவின் கட்டளைகளை நாங்கள் ஆராய போகிறோம். என்னை நேசிக்கிறவன், என்னில் அன்பாய் இருக்கிறவன் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறான். என்னால் அன்பாய் இராதவன் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டான். யோவான் 14:24 தெண்டு சொல்லி போட்டார், அன்பாயிருக்கிறவன் கீழ்ப்படிவான், அன்பாய் இராதவன் கீழ்ப்படிய மாட்டான். உன்னுடைய அன்பு எப்படிப்பட்டதென்று நீயே நிதானித்து அறிந்து கொள். உனக்கு இப்பவே தெரியும், நாளைக்கு அல்ல, செய்தி முடிஞ்சதுக்கு பிறகு அல்ல, இப்ப தெரியும் உனக்கு. நீ ஆறாயிருந்தால என்ன? The servant of God or anybody, American or Canadian or British, doesn't matter. The word of Yeshua is final. Final. When God has spoken through his son, Elohim, one person said this, it's still in my heart. When daddy has spoken through his son, he has nothing more to say. தீர்க்கதரிசிகள் மூலமாய் பங்கு பங்காக அங்கே போய் பேசிய தேவன் இந்த கடைசி நாட்களில் தங்கது மகனில் பேசி இருக்கிறார். டாடி அதி உயர்ந்த தேவன், வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள யாவத்தையும் சமுத்திரத்தையும் மிருகங்களையும் பறவைகளையும் எல்லாவற்றையும் மனுஷனுக்கும் அவருக்கு சுவாசத்தை போட்டு எல்லாவற்றையும் ஒன்று பண்ணின தேவன் மகனில் இந்த கடைசி நாட்களில் பேசி இருக்கிறார். மகன் என்ன சொன்னார் என்று கேட்டியா? சாசாத்தி ராசா, மகனில் பேசி இருக்கிறார். என்ன சொன்னார்? அவருடைய வாயிலே நான் போட்ட சொற்களை கேட்காதவனை நான் அழித்து போடுவேன். உபாகமம் 18:19 அப்போஸ்தலர் 3:23 அப்போஸ்தலர் 3:23 அந்த தீர்க்கதரிசியின் சொற்களை கேளாதவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றார். அந்த தீர்க்கதரிசியார் யேசுவத மெஷாயா, இயேசு கிறிஸ்து. என்ன சொல்ல போறீங்க? கிறிஸ்தவ சபைகள், we are Roman Catholics, we are Anglicans, we are Methodists who always do things methodically. Oh yeah, we belong to John Wesley, and others we belong to the Pope. The CPM, the AOG, ஒன்றுமே அங்க இடப்படாது. He doesn't know about these names. Nothing. Oh, I'm a non-Narsi. None. Only Jennifer. Our Maganin Marthikalukku kilpadiyunnathaa illaiyaandhaan அந்த நாள்ல
நியாய தீர்ப்பு. என்னை கத்தாவே கத்தாவே கத்தாவே, நான் சொல்றது செய்கிறீர்கள் இல்ல? ஏன் கூப்பிடுகிறீர்கள்? லூக்கா 6:46, நான் சொல்வதை செய்கிறீர்கள் இல்லை. இவர் ஆண்டவர் என்று போடுறான். என்னை எஜமானே எஜமானே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்ன ஐயா? இதை பாப்பேன், இன்னொரு மொழி பெயர் பாப்பேன். லூக்கா 6:46, இதுவை நான் கூறுவதை நீங்கள் செய்யாமல் என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று ஏன் அழைக்கிறீங்க? நீ ஒரு மொழிபெயர்ப்பு, சில சிலதுகளை நல்ல இது போட்டிருக்குது, சில நல்லவைகளை எடுத்து, அதாவது மீன் சாப்பிட்ற நேரம் சதையை எடுத்து போட்டு முள்ளாங்கால தானே வைக்கிறாய், முள்ளை போட்டு விழுங்குறிய, அவ்வளவு பரவாயில்லையா இல்லையே? நான் கூறுவதை நீங்கள் செய்யாமல் என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று ஏன் கூப்பிடுறாரு? ஆண்டவரே, ராஜா ராஜா, கேளும் ராஜா, இறங்கி வாரும் ராஜா. அவர் ராஜா வண்ட சொல்லதை கேட்கணுமே. நீ ராணியா இருந்தாலும் கேட்க தமிழ். இன்னும் ஒரு மொழி பேர் இல்லப்பா, இதுல பாப்போம். லூக்கா 6:46, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? அவருடைய கட்டளை நித்திய வாழ்க்கையா இருக்கிறது என்று அறிவேன். 12:50 யோகனால். ஆகையால் கேளுங்கோ, நான் பேசுகிறவைகளை, நான் யேசுவா பேசுகிறார், ஓகே, நான் பேசுகிறவைகளை டாடி எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். நான் பேசுகிற வார்த்தைகளை டாடி எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். நாற்பத்தி 49 தொடக்கத்தை பாருங்க, போடுங்க 49. நான் சுயமாய் பேசவில்லை, யேசுவா சொல்றார், என் இஷ்டப்படி நான் பேசுவதில்லை. நான் பேச வேண்டியது இன்னதென்றும் கற்றுக் கொடுக்க வேண்டியது போதிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பிய பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். தன்ன பாட்டில் பேச இயலாது, அப்படி அவர் அனுப்பப்பட்டார். அப்ப அவர வார்த்தையை கேட்கலன்னு சொன்னால், அவரும் சொன்னார் முடிவு நாள்ல, நான் நியாயந்திருக்க மாட்டேன், நான் பேசிய வார்த்தையை எடுத்து காட்ட போறாக்கும். என்ன மாதிரி கண்களுக்கு முன்னால வருமோ, நீங்க மோனிசோர்களை இப்ப பார்க்கிற மாதிரி வார்த்தை இதப்படி. இந்த வார்த்தை நான் பேசிய வார்த்தையை உங்களை நியாயம் தீர்க்கும். பார்த்தீங்களா?
ஒரு காரியத்தை பார்த்து முடிப்போம். யோகனான் 16:8-9 பாருங்க. அவர் வந்து யேசுவா உயிர்ப்பிக்குமாவி வந்தார். சட்டாயிரம் அறிவுகளுக்கு முன்பு வந்தார், தனியாக டேடியோடு வந்தார். ஊழியக்காரர்களை, ஒப்பு கொடுத்தவர்களை, கீழ்ப்படிந்தவர்களை நிரப்பினார். கீழ்ப்படிந்தவர்களுக்கு பரிசுத்தாவே வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டது. 2:37-5:32 விளங்கிதா? இங்க பாருங்க 8:9. அவர் வந்து யேசுவா பரிசுத்தாவியாக பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். எங்கேயாவது கண்டிப்பு நடக்கிறதா? நீதியை குறித்து, நீதியது கட்டளை, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலில் தேடுங்கள். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதலையும் முதல்ல தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தையும் கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையையும் தேடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு தேவையான சகலதும் உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் அன்றைக்கு சொன்னேன், உனக்கு 10,000 ரூபாய் மிகவும் கடுமையாக அவசரமாக தேவைப்பட்டால் தேவன் 10,000 கொடுக்க மாட்டார். நிச்சயமாக 15, 20, 50 கொடுப்பார். நீ நன்றியாக இருக்கவும், மற்றாக்களுக்கு அதிலே பகிர்ந்து கொடுக்கவும். அவர் அங்க தண்ணி ஊத்தினாரண்டா, நீ தான் பயப்பட்டா, அங்கால ஓட வேணும் மற்றாக்களுக்கு, அதை பூட்டி வச்சிட்டியாண்டா, ஏன் அங்க ஊத்த விளங்கல்ல? பரவாயில்ல, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் வாழ்க்கையை குறித்தும், கட்டளைகளை குறித்து What I am saying is just popping out of my mouth. நீதியை குறித்தும் 40 வருஷமாய் நான் அந்த மத்தியாவுக்கு 6:33 இப்பதான் வெளிச்சமாவே வந்தது. இங்க கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து யார்? உயிர்த்தெழும்பிய யேசுவா மெஷாயா, உயிர்ப்பிக்கும் ஆவியாக டடிக்குள்ளாக இருந்து, அவர் டடிக்குள்ளேயும் டடி அவருக்குள்ளேயும் இருந்து செயல்படுகிறவர்கள். யேசுவா தான் நல்ல மெய்ப்பன். அவருடைய ஆடுகளுக்கு இன்று வரை, அவர் வரும் வரை, ஓ எஸ், நல்ல மெய்ப்பன் ரெண்டு பேர் இல்ல, ஒரு ஆள். அதப்படி அது அவர் நல்ல மெய்ப்பன் ஒன்று ஓடி பாய் காட்டிட்டு பருவத்துக்கு போனவரா? அப்ப நல்ல மெய்ப்பன் வேற யாரு இங்க வர்றது? டூப்ளிகேட்டா? நம்ம 2 யேசுவா எங்களை நன்றாய் அறிந்து புரிந்திருக்கும் யேசுவா. பாடுகள் எல்லாம் எங்களுக்காக அனுபவித்து ஒரு ஆசாரியர் பரிந்து பேசுகிறவர் அவரே தான். அது அவரது ஊழியம். இன்றைக்கும் உனக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உனக்கு உயிர் பெற்று உன் இருதயத்திலே விழுந்து கொண்டிருந்தால், அவர் ஏற்கனவே பரிந்து பேசி ஓடினால், உன்னை இப்பொழுதும் அவதானித்துக் கொண்டிருக்கிறார். ஏமா உத்தரவிலே வந்தவர்
வார்த்தையை அவர்களுக்கு உடைத்து கொடுத்தவர். மாறி போகவில்லை, உன்னையும் என்னையும் தனியாய் விட மாட்டார். பெற்றோர் இல்லாத பிள்ளைகளை போல நான் விடேன். இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பு, உங்களை விடமாட்டேன், நான் உங்களை வருவேன். உயிர்ப்பிக்கும் ஆவியாக எப்போதும் ஞாபகம் வைங்க பிள்ளைகள், தாய்மார். The Emmaus Street, that experience, he is the same Yeshua. உன்னை குடும்பத்தை உன்னை பிரித்தெடுத்து மற்றவர்களிடத்தில் இருந்து அழைத்தவர், உண்மை உள்ளவர். பாதை கடினம், நாம் அநேக உபத்திரவங்களுக்கூடாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். யோகனான் 14:22 இந்த பட்டரும் ஜாமும் போடுறதா இது எல்லாத்தையும் நம்பாதே. நெருக்கம் துன்பம் உண்டு, துக்கமும் நெருக்கமும் என்னை சூழ்ந்து வருத்திய பொழுது உமது வார்த்தையை உமது வேலைக்காரன் தியானித்துக் கொண்டிருக்கிறேன். உமது வார்த்தை எனக்கு மனமகிழ்ச்சியாக இராது இருந்தால் என் துக்கத்திலேயே நான் மடிந்திருப்பேன். உமது வார்த்தை எனக்கு உயிரை கொடுத்தது. இந்த பாவத்தை குறித்து கண்டிப்பார் என்று போட்டிருக்கிறது இல்லையா? 9வது வார்த்தை பாருங்கள், யோகனான் 16:9 அவர்கள் என்னை விசுவாசியாத படியினாலே பாவத்தை குறித்தும், யேசுவாவை விசுவாசியாமல் இருக்கிறதப்படி அவரது வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படியாமல் இருப்பது. விசுவாசிக்கிறது மட்டும் காணாது, யேசுவாவை விசுவாசிக்கிறது என்று சொன்னால் அவர் கொண்டு வந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது. ஏனென்றால் பேய்கள் யேசுவாவின் வார்த்தையை விசுவாசிக்கிறது. பிள்ளைகள் கவனமாய்கள், பெற்றாருக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். யாவைக்குள்ளாங்க நீ சாராயத்தை போய் வேண்டி வாண்டி சொன்னா உந்தா பண்ணி கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. மரியாதையாக அவரை கனம் பண்ணி, அப்பா என்னை மன்னிச்சு கொள்ளுங்க, நான் போகல, இதுக்காக நான் போகல, முதலில் உங்களோட சுகம் அது எனக்கு தேவையா இருக்கு, அடுத்தது இது சரியில்லாத வேலை தேவனுக்கு அடியில் போடுற ரெண்டு பை வாங்கு. அவருக்காக நாம் பாடுகள் பாடுவது அவசியமா இருக்கு. மெஷியா யேசுவாவுக்குள்ளாக தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிறவர்கள், ஜீவிக்க விரும்புகிறவர்கள் எல்லாரும் துன்பப்படுவார்கள். இங்க பாவத்தை குறித்தால் அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களை குறித்து அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை கேட்காதவர்களுக்கு அதுதான் பாவம். அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதது, கட்டளையை மீறுவதே பாவம். முதலாம் யோகனான் 3:4 பாவம் செய்கிறவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். Whatever the font,
நியாயப்பிரமாணத்தை முறுகிறான். நியாயப்பிரமாணம் கட்டளையை, வார்த்தையை, போதனையை, விதிகளை, ஒழுங்குகளை மீறுகிறதே பாவம். கட்டளை இல்லாத இடத்திலே பாவம் இல்லை. So from we're going to see யேசுவின் கட்டளைகள் என்னென்று, அவரது புத்திமதிகள், அவரது வழிநடத்துதல், அவருடைய போதனை, அவருடைய வார்த்தைகள், அவருடைய ஒழுங்குகள், அவருடைய நீதி, சாட்சிகள், பிரமாணங்கள் என்ன என்பதை பார்ப்போம். என் வார்த்தையை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். யோகனான் 12. இன்னைக்கு சர்ச்சஸ் என்ன செய்து, சர்ச்சஸ் எனப்பட்ட கூட்டங்கள், இந்த சர்ச் அலைக்லேசியம் அழைக்கப்பட்டவர்கள் இருளில இருந்து ஒளியின் இடத்துக்கு, இருளிலே உட்கார்ந்து இருளிலே சாப்பிட்டு இருளிலே கிடக்கிற கும்பல் கூட்டம் சர்ச் என்று சொல்லப்படுது. இன்றைக்கு சூனியம் செய்கிறான், குறி சொல்ல கேட்கிறான், குறி சொல்ல பார்க்க போறான், அஞ்சனம் பார்க்க போறான், சில தீப்பாகிறார்கள், களவெடுக்கிறார்கள், பலவிதமான காரியங்கள் நடக்குது. ஸோ இவைகளை எது நியாயம் தீர்க்கும் போது யேசுவின் வார்த்தை, அதே கடைசி நாளில் அவனை நியாயம் தீர்க்க, நான் நியாயம் தீர்க்க போறதில்லை. யேசுவா சொல்றார், மை வேர்ட்ஸ் அவரை தள்ளுவது, அவர் வார்த்தைகளை தள்ளுவது சமன். அப்படிப்பட்டவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வார்த்தையை அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். There you go. Hope you understood well. I have told you what I observe, what's happening in the United States, Canada, Europe, India and Sri Lanka. என்ன நடக்கிறது என்பதை உனக்கு அறிவித்திருக்கிறேன். நீ நேரம் எடுத்து வார்த்தையை ஞாபகம் வைக்க வேண்டும். தகப்பனோ தாயோ வாலிப பிள்ளையோ எங்கே இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை. என்ன பார்க்காத, என்ன தொப்பிய பார்க்காத, என்ன வார்த்தை சொல்றேன் பார், எனக்கு ஒன்றுமில்லை, நீ பார்த்தால் பார். மனம் திரும்ப வேண்டி இருக்குது. இது எப்பொழுது நிற்கும்? இந்த கொரோனா எப்பொழுது நிற்கும்? எப்பொழுது சரியாக இவை யாவும் மறுபடியுமாக சாதாரண வாழ்க்கைக்கு திரும்ப சொல்லுகிறேன் கேள் என தெரியாது. I'm not going to tell you, oh, don't worry. We can go there, we can go here. Yeah, so not the bad. All right. So, ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும். ராஜ்யத்துக்கு உள்ளே போறதுக்கு சரியான வழியையும் கதவையும் தெரிவு செய்திருக்க வேண்டும். அவரை நேசிக்கிறேன் என்று சொன்னால் நீ கட்டளைகளுக்கு கீழ்ப்படி நடக்க வேண்டும். யேசுவின் கட்டளைகளை அடுத்தடுத்த செய்திகளிலே நாங்கள் கேட்க போறோம். அவர் வாய் திறந்து சொன்ன முதலாவது கட்டளை, அதுக்கெல்லாம் நாங்கள் பிறகு வருவோம். Let's receive the blessing now. உங்களை ஆசிர்வதித்து உங்களை காப்பாறாக
யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் அதி உயர்ந்த பெயரிலே இவைகள் வந்து உங்கள் மேல் இறங்குவதாக. ஆமேன், ஆமேன்.